ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன் டோக்கனை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு நபர் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஒரு வேல் எந்த அளவுக்கு போன் டோக்கனை வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த வேலோட அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு வருஷமாகவே ஃப்ரீஸ் பண்ணி இருந்தது. அதாவது எந்த ஒரு ஆக்டிவேஷனுமே இல்லாமல் அப்படியே வந்து வாங்கி ஹோல்டு பண்ண மணிக்கவே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே எந்த அளவுக்கு போன் டோக்கனை வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 259,000 போன் டோக்கனை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு. அதோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாலர் மதிப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2,09,000 டாலர் வரைக்கும் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வாங்கினதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு வருஷமாக எந்த ஒரு டோக்கனுமே வாங்காமல் அவரோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி இருந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுவுமே பார்க்காம அவர் வந்து வாங்கியிருக்கலாம் இந்த போன் டோக்கன். அதாவது கம்மியான ப்ரைஸில் இருக்கிறதுனால இந்த டோக்கனை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போன் டோக்கன் ஃபியூச்சரில் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2,09,000 டாலர் மதிப்பில் வாங்கியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.8 டாலர் மதிப்பில் இன்க்ரீஸ் ஆன ஒரு டோக்கன் இப்போ எந்த அளவுக்கு கீழே வந்திருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது பாதிக்கு பாதி வந்து இந்த போன் டோக்கன் இப்போ வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது, இன்னமும் கீழே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது தெரியாமல் இவர் வந்து வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி இந்த வேல்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீம் காயினுமே வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறார். அதுவும் எந்த அளவுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறாருன்னா 100,000 டாலர் மதிப்பில் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு. அதாவது எத்திரியும் பிளாக் செயினில் உள்ள மீம் காயினை மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறமா பிஎஸ்சி அந்த பிளாக் செயினில் அதாவது பிஎன்பி காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறார். அதுவும் எந்த அளவுக்கு இந்த வேல் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 டாலர் மதிப்பில் இந்த பிஎன்பி காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் போன் டோக்கனோட ப்ரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 டாலர் பக்கம் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது பிட்காயின் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 37,000 டாலர்ஸ் வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அக்டோபர் மாதத்துக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 27,200 டாலர் பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது இந்த பிட்காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 30 நாளைக்குள்ளே பிட்காயினோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டாலர் வரைக்கும் மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்புகள் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஒரு பக்கம் கிரேஸ்கேல் பார்த்தீங்கன்னா பிட்காயினை ETF ஃபண்டாக வந்து மாற்றுறதுக்கு வந்து தயார்படுத்திகிட்டே வர்றாங்க. அதுக்கு எதிராக SEC வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, அது அக்டோபர் மாதத்தில் தான் முடியுது. இதில் கிரேஸ்கேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% அளவுக்கு வந்து சாதகமாகவே இருக்குது. கிரேஸ்கேலுக்கு சாதகமாகவே முடிஞ்சிருச்சுன்னா பிட்காயினோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் அதுக்கப்புறமா தான் மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 டாலர்ஸ் வரைக்கும் மேலே வரலாம். அடுத்ததாக என்னென்னு பார்த்தோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வாலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.